Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். யோ, அந்த நாகலட்சுமி அம்மா எங்கேயாவது பாத்தியா? திரும்பி எதுக்கு அவங்க பேரே சொல்லிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, நான் அந்த பேர்ல சொல்லல. அது நான் வெண்ண வாங்க போனேன்னா எங்க வெண்ண வாங்குறத மறந்துட்டு வேணும்னு வெண்ண வாங்கணும் வெண்ண வாங்கணும் வெண்ண வாங்கணும்னு சொல்லிட்டு போனேன்னா கடைக்கு போய் வெண்ண வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப வரும்போது பழக்க தோசத்துல வெண்ண மாதிரி பேசாதியா? யோ, மரியாதை சொல்றியா இல்லையா? அந்த பொம்பளை எங்கேயாவது பார்த்து தொலைச்சியா நீ? இல்ல மாப்பிள, நான் அந்த மாதிரி பணத்திட்டே வந்தேன்னா உனக்கு அந்த மாதிரி கேட்டுச்சு, யாரும் என்ன பார்க்கல. யோ, மரியாதை உண்மையை சொல்லிடு. ஏதோ நாகடாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன், என்னையாது? யோ, உண்மையை சொல்லுறேன் மாப்பிள. நான் அந்த அண்ணாச்சி கடையில் புண்ணாக்கு மட்டும் இருக்கல, அவளை நான் அந்த கடையில் பார்த்தேன். ஓ, யோ, என்னையா சொல்ற? அந்த பொம்பளை எதுக்கு நம்ம ஏரியாவுக்கு வந்துச்சு? யாருக்கு தெரியும், வந்தா ஹெல்ப்பா ஒரு 500 சில்லற கேட்டா நான் கொடுத்தேன். குடுத்தியா? யோ, அப்போ உன பாச்சாயா? பாக்கல. அப்புறம் 500 சில்லற கொடுத்தேன்னு சொல்ற? ஆமா மாப்பிள, 500 சில்லற கேட்டது கொடுத்த. ஆனா இந்த பேக் இப்படி வச்சுட்டு முகத்தை மறைச்சிட்டு தான் கொடுத்த. அதனால உனல பார்த்தாலே தெரியுதா? யோ, உன அந்த பொம்பளை பாத்துருக்கியா? இல்ல மாப்பிள, சத்தியமா பாக்கல மாப்பிள, பாக்கல. நம்ம பேசுனது மித்ரா கேட்டுப்பான்னு நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன பிரச்சனைக்கு மேல பிரச்சனையில சிக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல? நான் சென்னைக்கு போகல, கோயம்புத்தூர்ல தான் இருக்கங்கிற விஷயம் காந்திமதி அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? என்ன கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கல்ல மித்ரா? நீ பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது மித்ரா, எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். ஏன் நடக்காது? அந்த நாகலட்சுமி அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நீங்களே இப்படி பேசுறீங்களே. நான் நல்லா இருக்கும் போது இவளை எப்படி சிக்க வைக்கலான்னு பாப்பாங்க. இப்ப பெரிய பொய்யே சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த விஷயம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது என்ன கையும் களவுமா கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்சிருந்த நல்ல பேரெல்லாம் ஒரே நாள்ல காணாம போயிடும். மித்ரா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ அந்த வீட்டுக்கு திரும்பி போவ, அதுக்கு நான் பொறுப்பு. என்ன நம்பு மித்ரா, பிளீஸ். ஆமா மித்ரா, அந்த புண்ணாக்கு மூட்டை இந்த பக்கம் வராம நாங்க பாத்துக்கிறோம். நீ ஆக வேண்டிய வேலையை பாரு, தைரியமே இரு, நாங்க பாத்துக்கிறோம். டோன்ட் வரி. ஐயோ, அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.